என்ன சார், ஆபீசர் தான் எந்நேரம் பார்த்தா மேடத்துக்கிட்ட பேசிட்டே இருப்பீங்க, இப்ப வெளியிலயுமா? யஷோக், இன்னொரு மாதிரியே கேக்குற, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆபீஸ் வந்துட்டு இருந்தேன், வழியில் சரிதான் ஆட்டோ கிடைக்காம நின்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாப் தானே, லிஃப்ட் கொடுத்து கூப்பிட்டு போகிறேன். அவ்வளோதான். அப்படியா சார், நம்பிட்டேன் சார். சார், நம்ம ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்கு, ஆனால் நீங்கள் இந்த பக்கமாக போயிட்டுருக்கீங்க. அது வந்து புரியுது சார், அந்த பக்கம் டிராஃபிக் ஹெவியாக இருந்திருக்கும், அதான் இந்த பக்கம் போய் சுற்றி போகலான்னு போயிட்டுருக்கீங்க. கரெக்டா சார்? அதேதான், அதான் சார். எனக்கு இன்னும் வேற கம்பெனியில் வேலை கிடைக்கல. கிடைச்சாலும் வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை சார். சார், எனக்கு நம்ம கம்பெனியில், அதுவும் உங்களை மாதிரி திறமையான ஒரு பாஸ்கிட்ட ஒர்க் பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் சார், திரும்பவும் என்னை சேர்த்துக்க யோசிங்க சார். கண்டிப்பாக யோசிக்கிறேன் அசோக். தேங்க்யூ சார். மேடம், சாருக்கிட்ட அப்பப்போ என் வேலையை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சரிங்க. தேங்க்யூ மேடம். ஒரு நிமிஷம் சார். மேடம் அப்படியே பாருங்க. அசோக், என்ன பண்ணுற நீ? எதுக்கு ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்த சார்? ஃபோட்டோ இல்லை சார், இது ஜஸ்ட் செல்ஃபி சார். டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் உங்கள் ரெண்டு பேர் முகத்திலையும் முழிச்சு எனக்கு திரும்பவும் நம்ம கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்க சார். அதுக்கு தான் சார் இந்த செல்ஃபி. சார், மறந்துடாதீங்க சார். சார், எப்படியாவது நம்ம கம்பெனியில் ரீஜாயின் பண்ண வச்சுருங்க சார். மேடம், நீங்களும் மறந்துடாதீங்க மேடம். வரேன் சார், வரேன் மேடம். அந்தாலும் உங்ககிட்ட வேலை கட்ட மாதிரி தெரியலையே, நம்மளை ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்க. நீ வேற, அவன் ஒரு டம்மி பீஸு, அவன் எதுக்கு பிளாக்மெயில் பண்ண போறான்? சும்மா வேலை தான் கேட்டிருக்கான். சரிங்க சார். சார், அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டா திரும்புங்க சார், அங்கதான் என் ஃபிளாட் இருக்கு. ஓகே. இறங்கி வாமா. வா ரோகிணி. ஏய், ஓ மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்னமோ அந்த தேவலோகத்து ரொம்ப ஊர்வசி விட நாம அழகா பிறந்திருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த நினைப்போடுதான் நீ என் பையனை இந்த அளவுக்கு பசியம் பண்ணி வச்சிருக்கியா? இங்க பாருடி, நான் உன்ன முடிஞ்ச அளவுக்கு என் பையன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி அவனை ஃபேக்டரிக்கு ஜிஎம் ஆக்கணுங்கிற விஷயம் அவனுக்கு வேணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் என்ன தைரியத்துல நீ அவன் கூட சேர்ந்து ஃபேக்டரிக்கு போன? இங்க பாருங்க, நான் ஒன்னும் வேணும்னே அவர் கூட சேர்ந்து ஃபேக்டரிக்கு போகல. அவரு தான் நான் அவருக்கு நேரா நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து கவனிச்சுப்பேன்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி அவரு கூடவே என்ன கூட்டிட்டு போனாரு. வாய மூடடி, அவன் கூப்பிட்டா நீயும் பல்ல காட்டிக்கிட்டு போயிடுவியா? புருஷன் என்ன சொன்னாலும் செய்யறவு தானே நல்ல பொண்டாட்டி. அப்படியே வாயிலையும் அடிச்சன்னு வச்சுக்கோ. யாருக்கு யாரடி புருஷன்? புருஷன் பொண்டாட்டின்னு என்கிட்டயே திமரா பேசுறியா? என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டியா? 6 மாசத்துக்கு நீ அவனுக்கு பொண்டாட்டியா நடிக்க மட்டும்தான் இங்க வந்திருக்க. மத்தபடி நீ அவனோட உண்மையான பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ முடிஞ்ச அளவுக்கு அவனை விட்டு விலகிதாண்டி இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவன் கூடவே சுத்திக்கிட்டு தெரியற, எனி டைம் பொம்பளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆம்பளைக்கு என்ன பேருன்னு தெரியுமா? விமனைசர். அதே மாதிரி எந்த டைமும் ஆம்பளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளைக்கு என்ன பேருன்னு தெரியுமா? என்னடி அத்த நொத்தனுக்கு, நீ நடந்துக்கிற முறை அப்படிதான் இருக்கு.
உன்னை என் பையன் கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நான் உன் கூட பிறந்த அக்காவையும் தங்கச்சியையும் உனக்கு எதிராக திருப்பி விட்டேன். அவளுங்க ரெண்டு பேரும் உன்னை எங்க பார்த்தாலும் காரி துப்புறாளுங்க. அத பத்தி எல்லாம் நீ கொஞ்சம் கூட கவலையப்படாம எப்ப பார்த்தாலும் புருஷன் புருஷன்னு நீ என் பையன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் என்னடி பொண்ணு, வெக்கமா இல்ல உனக்கு? இன்னொரு முறை என் பையனை கூப்பிட்டாலும் அவன் கூட சேர்ந்துகிட்டு நீ எங்கேயாவது போன அப்படியே தொலைச்சிருவன் தொலைச்சு. இவ்வளவு நேரம் கார்ல ரொம்ப கலகலப்பா பேசிட்டு வந்தீங்க, இப்ப இங்க வந்து இறங்கினதும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டீங்க. இல்ல, நான் கூட இங்க வந்திருக்கிறத வேற யாராவது பாத்துட்டாங்கன்னா அதான் யோசிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், இங்க யாரும் நம்மள வித்தியாசமா பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்து ஏதாவது கேட்டாங்கன்னா கூட நீங்க என்னோட எம்டி, நீங்க என் பர்த்டேக்காக விஷ் பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு டீசென்ட்டா சொல்லிரலாம். ஆமால சரி, ஃப்ளாட் அது? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மூணாவது வீடு. சூப்பர், அவுட்லுக்கே நல்லா இருக்கே. ஃப்ளாட்டுக்குள்ளே நல்லா தான் சார் இருக்கும், வாங்க போலாம். வாங்க. வாங்க சார், வெல்கம் சார். நைஸ், வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்க. தேங்க் யூ சார், நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு போய் ஜூஸ் கொண்டு வரேன். ஏய், சரி 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 சரி, நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பெட்ரூம்ல ஏசி இருக்குல்ல, வாங்க போய் உட்காந்து பேசுவோம். சார், ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் என்னோட பர்த்டேவை விஷ் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல நீங்க ஜூஸ் குடிக்கணும், அதுக்கப்புறமா நான் கேக் கட் பண்ணணும். உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் மாறி மாறி கேக் ஊட்டி விடணும். இப்படி எவ்வளவு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு வெட்டியா போய் ரூம்ல பேசிட்டு இருக்கலாம்னு சொல்றீங்களே. பர்த்டே கொண்டாடுறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சொன்ன மாதிரியே முதல்ல கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல போய் பேசிக்கலாம். ஃப்ரீயா? ஓகே சார், நீங்க உட்காருங்க. மேடம், நீங்க சொன்ன மாதிரி விஷ்ணுவை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் அவன் குரல் எனக்கு கேட்டுச்சு, அப்புறம் நீ வேற எதுக்கு விளக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஜூஸ் கொடுத்து கேக் கட் பண்ணிட்டு அவனை ஹால்லயே உட்கார வச்சு பேசிட்டு நான் அவன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிடுறேன். சரி மேடம், நான் போய் கொடுக்கறேன், சீக்கிரம். சார், தேங்க்யூ. என்ன சரி, நீ ஜூஸ் சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சார், நீங்க சாப்பிடுங்க. ஓகே.
சொல்லு பிரியா. அக்கா எங்க இருக்கீங்க? வீட்டுல தான். பக்கத்துல யாரும் இல்லல, தனியா தானே இருக்கீங்க? ஆமா, என் ரூம்ல தனியா தான் இருக்கேன். சொல்லு என்ன விஷயம்? எல்லாம் உங்க ஹஸ்பண்ட பத்தி தான்க்கா. சொல்லு பிரியா. இத்தனை நாளும் உங்க ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கூட அங்க இங்கன்னு வெளியதான் சுத்திட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கே போயிட்டாரு. பிரியா என்ன சொல்றேன்? நான் உண்மையதாக்கா சொல்றேன். நான் ஒரு முக்கியமான வேலையா அசோக் பிளதரிக்கும் போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கூட போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதான்க்கா நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த பிளாட்ல தான் இருக்காங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி போனீங்கன்னா அவங்கள கைய கழுவமா புடிச்சிடலாம். நான் வேணா அட்ரஸ் சொல்லட்டுமா? சொல்லு பிரியா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் போயிடுங்கக்கா. இப்பவே போறேன், நீ போன வை. ஓகேக்கா. Thank you. என்ன மேடம், சௌமியாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு சொல்லியாச்சு. நீ சீக்கிரமா கேக் எடுத்துட்டு போ. ஓகே ஓகே. கட் பண்ணலாமா? யா ஷூர். இப்போ பொண்டாட்டி வந்ததும் இருக்கு உனக்கு. கல்யாணம் பண்ண நாள் இருந்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னை எந்த வகையிலையும் இம்ப்ரஸ் பண்ணல. எப்ப பாரு அவளுக்கு சோறு சோறு. இந்த ஆளுகிட்ட ஏதாவது கதை சொல்லிட்டு
வீட்டுக்கு போயிட்டு ரோஹினியை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாமா? வேணாம், இந்தால ஏமாற்றிட்டு இங்கேருந்து ஈஸியாக போயிடலாம், பட் வீட்டுக்கு போனால் அம்மா இருப்பாங்களே. இந்நேரம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா இப்போ எதுக்காக இங்கே வந்தேன், ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு நம்மளை திரும்ப ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாவது ரோஹினி பக்கத்தில் நம்ம இருந்தே ஆகணும். இந்நேரம் ரோஹினி வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ சேனாவால் ரோஹினிக்கு ஆபத்து இருக்கா இல்லையாங்கிறத அவள் பக்கத்தில் இருந்து தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் அவளோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாலாவது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு இந்த ஐடியா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஆள் வேறு எப்போ பார்த்தாலும் சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளே வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். இங்கேருந்து இப்போ இந்த ஆளை எப்படி கழட்டி விடுறது? மாமா இங்கே வாயே. என்ன மாப்பிள கூப்பிட்டியா? கோச்சுக்காமல் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நான் ஏன் மாப்பிள கோச்சுக்கு போகிறேன்? அதுக்கு தான் என் தங்கச்சி என்ன உனக்கு பிஏ வாக்கி உன் கூடவே அடுத்து வச்சிருக்கு. மாதிரி க்ளோஸ்ல வந்து சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி ஓமட்டிக்கிட்டு வாமிட்டு வருது. இதை சொல்ல தான் கூப்பிட்டியா மாப்பிளா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஐட்டம்ஸாக ஆர்டர் பண்ணி அங்கேயே பொறுமையாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக எனக்கு ஒரு சிக்கன் சாண்ட்விச்சும் ஜூஸ் என்ன குடிக்கலாம், வாட்டர் மெலன் ஜூஸும் போய் வாங்கிட்டு வந்துடுறியா? இந்த மாமா 2000 ரூபா இருக்கு, பேலன்ஸ் நீயே வச்சுக்கோ. அப்பா கொஞ்ச நேரத்துக்கு அந்த கொசு தொல்லையை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் ரோஹினிட்ட பேசலாம். பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. அடிய மாப்பிள, இங்கிருந்து என்ன நைஸா வெளியே அனுப்பிட்டு நீ எஸ்கேப் ஆகி உன் பொண்டாட்டியை பார்க்க வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறியா? மவனை இந்த பட்டாபியே நீ அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட்டல்ல. நான் இங்கேயே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க போகிறேன். நீ இங்கிருந்து வெளியே போன மவனை மாட்டின. ஆ இன்னொரு முறை என் பையனை கூப்பிட்டாலும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ எங்கேயாவது போன அப்படியே தொலைச்சிருவேன். தொலைச்சு ஹலோ. ஹலோ ரோஹிணி, இப்ப எங்க இருக்க? வீட்டில் தான். அப்படின்னா அம்மா உன நேரம் இங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களா? வேற எங்க கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைச்சீங்க? இல்லை, அம்மா இங்கேருந்து உன நேரம் எங்கேயாவது ஷாப்பிங் மால் ஹோட்டல்னு கூப்பிட்டு போயிருப்பாங்களோன்னு நினைச்சேன். கூட்டிட்டு போயிட்டாலும் சரி, ஏன் கால் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை ரோஹிணி, சும்மா உங்க கூட பேசிட்டு இருக்கணும்னு தோணுச்சா தான் கால் பண்ணேன். ஏங்க, உங்களுக்கு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லையா? ஐயோ, இந்த ஃபேக்ட்ரியில் இப்போ தானே நான் ஃபஸ்ட் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்திருக்கேன். அதனால் பெருசாக ஒர்க் எதுவும் எடுத்துக்கல. இங்கே ஒர்க்கிங் அவர்ஸ் முடிகிற வரைக்கும் உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கலாமே கால் பண்ணேன். அவ்வளோ நேரம் என்ன பேச போகிறீங்க? ஹலோ ஹலோ, இப்ப யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது ரோஹிணி. அப்புறமா என்ன, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவு நேரம் என்ன பேச போறீங்க? சும்மா அப்படி ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஏதாவதுனா என்னன்னு சொல்லுங்க. நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் பேசலாமா? என்னது, நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்தா?
சரி சரி ஓகே பேசலாமே. அப்ப இவ கௌதம் கிட்ட தான் பேசிட்டு இருக்காளா? சரி சொல்லு, நம்ம கல்யாண தப்போ நடந்த எந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அது அன்னைக்கு அந்த காசி யாத்திரை. ஹலோ ரோஹிணி, ரோஹிணி ஹலோ. ஏண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ என் பையனை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு அவ்வளவு திட்டின. வாடிக்கையாளர் தற்போது சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுற?